வணக்கம். தமிழியோடு இணைந்திருக்கின்றோம், உலக பொதுமறையோடு இணைந்துவிட்டு வந்திருக்கின்றோம். இன்றைய சிறப்பு தினம் என்று சொல்லி நாங்கள் ஒரு விடயத்தை இந்த நாளிலே ஞாபகப்படுத்தலாம். ஒவ்வொருவருக்குமே ஏதோ ஒரு விதத்திலே ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும், ஒவ்வொரு வேண்டுகைகள் இருக்கும், அல்லது உரிமைகள் கூட இருக்கும். இந்த உரிமைகள் என்கின்ற பட்சத்தில் பார்க்கின்ற பொழுது, நாடு ரீதியாக நாம் சில உரிமைகளுக்காக போராடுகின்ற பொழுது, அந்த உரிமைகளுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பல்வேறுபட்ட மக்கள் பல்வேறு நாடுகளிலே இன்றும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்று பல போராட்டங்கள் பல நாடுகளிலே வெடித்திருக்கின்றது. அதற்கான நீதிகள் கிடைத்தும் இருக்கிறது, இன்னும் கிடைக்காமல் தொடர்ந்து கொண்டும் இருக்கிறது. நாம் இதை பேசுவதற்கான காரணமும் இருக்கிறது. அதற்கான காரணம், இன்று சர்வதேச சமூக நீதிக்கான தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. பிப்ரவரி 20ஆம் தேதி சர்வதேச சமூக நீதிக்கான தினம் என்று அனுஷ்டிக்கப்படுகிறது. உலகத்திலே பணக்கார ஏழைகள் என்ற இரு பிரிவினர் பொதுவாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த இருவருக்கும் இடையிலே பெரிய ஒரு இடைவெளி இருப்பது நாம் அறிந்தது. பணக்காரர்கள் பணக்காரர்களாகவே இருந்துவிட ஏழைகள் ஏழைகளாகவே வாழ்ந்து மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது இவர்களுக்கு இடையே இருக்கின்ற இந்த இடைவெளி உலகம் அறிந்து ஒரு விடயமாகத்தான் காணப்படுகிறது. பல்வேறுபட்ட வளர்ந்து வரும் நாடுகள் கண்ணியமான வேலைகள் பலவற்றை உலகில் உள்ள பலருக்கும் வழங்கி, அனைவருக்கும் பொதுவான வேலைகளை வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும், வாழ்வாதாரத்துக்கு உதவ வேண்டும் என்று சொல்லி பல திட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் இந்த தினமானது குறிப்பாக ஏழை எளிய மக்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய குரல்களுக்கான சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டதே இந்த பிப்ரவரி 20ஆம் தேதிக்குரிய இந்த உலக சமூக நீதிக்கான தினம் என்று சொல்லி அனுஷ்டிக்கப்படுகிறது. ஆகவே எப்படித்தான் இருந்தாலும் குரல் கொடுக்கும் மக்களுக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் இன்றும் பலர் போராடி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்களுக்கான ஒரு தினமாக இது அனுஷ்டிக்கப்படுகிறது. பார்க்கலாம் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து. இனி அடுத்ததாக இன்றைய நாளுக்குரிய மதம் சார்ந்த நற்சிந்தனை பகுதிகளோடு இணைந்து கொள்ளலாம். வாருங்கள். சரணாகதமாது ரமாது கிதம் கருணாகதகாமதகாமதகம் சரகானன சம்பவதாருருதே பரிபாலயதாரகமாரகமாம். எல்லாம் வல்ல இறை திருமுருளை விரந்து டான் குழுமத்தினுடைய ஓம் தொலைக்காட்சி டான் தமிழ் ஆஸ்திக அன்பர்களை சந்திப்பதில் அகமகிழ்வு கொள்கின்றேன். இந்த வாழ்க்கையை துன்பங்கள் வருகிற பொழுது அயலவர்கள், நண்பர்கள், உண்மையிலே எங்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் ஆறுதல் கூறுவார்கள், ஆற்றுப்படுத்தல் என்று சொல்லுவார்கள். எப்படி என்றால், நாம் சந்தோஷமான மனநிலையிலே சுப நிகழ்வுகள் கொண்டாட்டங்களிலே இருக்கிற பொழுது இந்த ஆற்றுப்படுத்தல் என்பது எமக்கு தேவையில்லை. ஆனால் மாறாக ஒரு துன்பகரமான துன்பியல் நிகழ்வு நடக்கிற பொழுது, மனம் சஞ்சலப்படுகிற பொழுது ஒருவருடைய ஆதரவு அல்லது ஆற்றுப்படுத்தலை எங்களுடைய மனதானது எதிர்பார்க்கிறது. இது மனதனுடைய இயல்பு. இந்த மனது புத்தியை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். மாறாக புத்தி மனதினை கட்டுப்படுத்தினால் நாம் நன்மை தீமை என்பவற்றை பற்றி சிந்திக்க மாட்டோம், லாப நட்டங்களை சிந்திப்போம். இவ்வாறாக ஒரு வாழ்க்கை சிறப்பான நிலையிலே போய்கொண்டிருக்கிற பொழுது ஒருவருடைய அனுசரணை என்பதோ ஆற்றுப்படுத்தல் என்பதோ நமக்கு தேவைப்படாது. ஆனால் வாழ்க்கையிலே ஒரு மாறுபாடுதல்கள், ஒரு மாறுபாடுகள், ஒரு துன்பங்கள், துன்பியல் நிகழ்வுகள் நடைபெறுகிற பொழுது ஒருவருடைய அன்பும் அனுசரணையும் நமக்கு தேவைப்படுகிறது. அவ்வாறாக எங்களுடைய மூதாதையர்கள் எம்மை எல்லாம் ஆற்றுப்படுத்துவதற்காக வைத்தது தான் இந்த வழிபாட்டு முறைகள். ஒரு ஐதீகங்களோடு, சாஸ்திரங்களோடு, சம்பிரதாயங்களோடு, நம்பிக்கைகளோடு கூடியதாக அமைக்கப்பட்டவை இந்த வழிபாட்டு முறைகள். இதில் இந்த சங்க இலக்கியங்களிலே திருமுருகாற்றுப்படை என்று ஒரு இலக்கியம் சொல்லுவார்கள். சங்கத்திலே ஒருவராக இருந்த, தமிழ் சங்கத்திலே ஒருவராக இருந்த, முதன்மையானவராக இருந்த, தலைவராக இருந்த நக்கீரர் இந்த திருமுருகாற்றுப்படையினை பாடினார். முருகப்பெருமானை ஆற்றுப்படுத்துதல் என்பது அல்ல அதனுடைய நோக்கம். முருகப்பெருமானுடைய அடியவர்களை துன்பங்கள் வருகிற பொழுது ஆற்றுப்படுத்துகின்ற வகையிலே
அந்த ஆறு படை வீடுகளையும் குறித்து இந்த நக்கீரர் பெருமானார் பாடியதுதான் இந்த திருமுருகாற்றுப்படை. இது சங்க இலக்கியத்தில் ஒரு சிறந்ததாக சொல்லப்படுகிறது. பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை என்றெல்லாம் நிறைய இலக்கியங்களில் இந்த திருமுருகாற்றுப்படையானது சங்ககால இலக்கியங்களில் ஒரு முதன்மையான இலக்கியமாக சொல்லப்படுகிறது. இந்த திருமுருகாற்றுப்படையிலே இந்த ஆறு படை வீடுகளை பற்றியும் சிறப்புகள் எல்லாம் வருகிறது. அதனுடைய மகாத்மியம், மகத்துவங்களை எல்லாம் சொல்லி வருகிறது. அவ்வாறு சொல்லி வருகிற பொழுது முருகப்பெருமானை வழிபடுகிறதுனாலே இம்மையிலேயும் மறுமையிலேயும் வேண்டிய பேறுகள் எல்லாம் ஒருவனுக்கு கிடைக்கிறது என்று சொல்கிறது. எம்மிடத்திலே இருக்கக்கூடிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் என்கிறதாகிய ஆறு குணங்கள், அறுக்கப்பட வேண்டிய குணங்கள், அறுகுணங்கள் இந்த ஆறுமுகப்பெருமானாலே சம்ஹரிக்கப்படுகின்ற வகையில் இந்த கந்த சஷ்டி விரத நாட்கள் என்பவையானவை எங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் பெறுகின்றது. முருகனை குறித்தான வழிபாடுகளிலே இந்த உயர்ந்ததாக கந்த சஷ்டி விரதம் சொல்லப்படுகிறது. இவ்வாறு பார்த்து வருகிற பொழுது இந்த ஆறு படை வீடுகளையும் குறித்து இந்த திருமுருகாற்றுப்படையிலே ஒவ்வொரு இடங்களிலேயும் என்னென்ன சிறப்புகள், அங்கே என்னென்ன நடந்தது என்கிற புராண வரலாற்று சம்பவங்களை எல்லாம் இந்த நக்கீரர் பெருமானார் இந்த திருமுருகாற்றுப்படையிலே சொல்லி வைத்திருக்கிறார். அவ்வாறு இந்த சங்க காலத்திலே இருந்து சங்க இலக்கியங்களிலே இருந்து அடிப்படையாக இந்த முருக வழிபாடு என்பது நம் தமிழருடைய வழிபாடாக ஒரு நம்பிக்கைகளோடு ஐதீகங்களோடு சாஸ்திரோக்தமமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற பொழுது அதிலே சில குழப்பம் விளைவிக்குமாற் போல் சில கருத்துக்கள் எல்லாம் அண்மைய நாட்களிலே உலாவி வருகின்றது. அன்புக்குரிய அடியார்களே, அந்த கருத்துக்களை எல்லாம் நீங்கள் செவியேற்றாதீர்கள். அவையெல்லாம் எந்த அடிப்படை ஆதாரமும் மற்றவை, எந்த சாஸ்திர ஆதாரமும் மற்றவை, எந்த சம்பிரதாய ரீதியாகவும் ஏற்றுக்கொள்ளப்படத்தக்கவை அல்ல. அவற்றை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு எங்களுடைய மூதாதையர்கள் எம்மை ஆற்றுப்படுத்திய வழியிலே, அதுதான் திருமுருகாற்றுப்படை என்று சொன்னேன், நாம் செல்ல வேண்டும், அதுதான் எம்மை சரியான வழியிலே கொண்டு போய் சேர்க்கும் என்பதையெல்லாம் நாம் உணர்ந்து இந்த கந்தவேள் பெருமானுடைய விரதகால அனுஷ்டானங்களை எல்லாம் சிறந்த முறையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டுமாக கேட்டு நல்வாழ்த்துகளும் நல்லாசிகளும் கூறி அமைகின்ற நரஹர நம பார்வதி பதகே. இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இன்று தவக்காலத்தின் நான்காம் நாள். இன்றைய நற்செய்தியிலே இயேசு லேவி எனப்படுகின்ற ஒரு வரி தாண்டுகின்ற மனிதனை அழைத்து அவருடைய வீட்டிலே விருந்து கொண்டாடுகின்றார். அதனால் பாரிசேயர்கள் மற்றவர்கள் இயேசுவிலே குறை காண்கின்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களுக்கு பதிலாக கூறுகின்றார், நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்குத்தான் மருத்துவர் தேவை என்று. இதிலிருந்து என்ன புலனாகின்றது என்று சொன்னால், நோயுற்றவர்களை நோக்கித்தான் மருத்துவர்கள் செல்வது போல இயேசுவும் இந்த நோயுற்றவர்களாகிய பாவிகள் என்று சொல்லப்படுகின்ற, குற்றம் புரிந்திருக்கின்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற, தகுதியற்றவர்கள் என்று சொல்லப்படுகின்ற இவர்களோடு தன்னுடைய அன்பை, உறவை அவர் வளர்த்து கொள்கின்றார். அதனூடாக அவர்களுடைய உள்ளங்களிலே மாற்றங்கள் எழுகின்றன. எங்களுடைய வாழ்வில் நாங்கள் மாற்றங்கள் வேண்டும் என்றால் அந்த மாற்றங்களூடாகத்தான் நாங்கள் வளர்ச்சி பெற முடியும். இந்த மாற்றங்கள் வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இறைவனை எங்களுடைய இல்லத்துக்குள் வரவேற்க வேண்டும். இந்த இறைவனோடு நாங்கள் பழக வேண்டும். இந்த இறைவனுக்கு அருகாமையில் செல்லுவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். பூவோட கூடிய நாரும் மணம் வீசும் என்று சொல்லுவார்கள். இங்கு இயேசு இந்த பாவிகளோடு தன்னை இணைத்து அவர்களோடு உறவாடுகின்றார் என்று சொன்னால், இயேசு இங்கு பாவியாக மாறவில்லை, பாவிகள் என்று எண்ணப்படுகின்றவர்கள், கருதப்படுகின்றவர்கள் அவர்கள் நல்லவர்களாக
பண்புள்ளவர்களாக இறைவனுக்கு உகந்தவர்களாக மாறுகின்றார்கள். இங்கு நாங்கள் இந்த தவக்காலத்திலே செய்ய வேண்டியது என்னவென்றால், இந்த இயேசுவை எங்களுடைய உள்ளத்திலே இல்லத்திலே வரவேற்க வேண்டும். அவருக்கு விருந்தோம்பல் செய்ய வேண்டும். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், நாங்கள் இயேசுவினுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். இயேசு எங்களுக்கு எதை சொல்லுகின்றார், நான் எந்த என்னுடைய வாழ்க்கையில் எந்த பகுதியில் நான் பலவீனமாக இருக்கின்றேன், என்னுடைய வாழ்க்கையிலே நான் எது என்னென்ன குறைகளை செய்திருக்கின்றேன், நான் என்னுடைய வாழ்க்கையில் எந்த ரீதியாக வளர வேண்டும், நான் என்னென்ன மாற்றங்களூடாக என்னுடைய வாழ்வை வளம்படுத்த முடியும் என்று ஆராய வேண்டும். லேவி என்று சொல்லப்படுகின்ற இவர் ஒரு வரி தண்டுகின்றவர் என்று சொன்னால், அதாவது ரோமானியர்களுக்கு தங்களுடைய சொந்த மக்களிடம் இருந்து, இஸ்ராயல் மக்களிடம் இருந்து வரியை வசூலித்து அவர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டிருந்தவர்கள், அதாவது தங்களுடைய சமுதாயத்தை, தங்களுடைய சொந்தம் பந்தங்களை, தங்களுடைய உறவுகளை பகைத்து அவர்களை வருத்தி அவர்களோடு கண்டிப்பாக இருந்து அந்நியர்களுக்காக உழைத்து கொண்டிருந்தவர்கள். அதனாலே இவர்கள் பாவிகள், இதனாலே இவர்கள் பகிரங்கமான பாவிகள் என்று மக்கள் அவர்களை கருதினார்கள். அவர்கள் பணக்காரர்களாக இருந்தார்கள், அவர்கள் செல்வந்தர்களாக மட்டுமல்ல அவர்கள் அதிகாரமுள்ளவர்களாகவும் இருந்தார்கள். இந்த சட்டங்களை திணிக்கின்றவர்களாக இருந்தார்கள், கண்டிப்பானவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு இவர்களோடு தன்னுடைய உறவை தொடுக்கின்றார் என்று சொன்னால், அவருடைய வீட்டுக்கு சென்று உணவருந்துகின்றார் என்று சொன்னால், அவரை மனமாற்றுகின்றார். இப்படி அந்த லேவி இவருடைய ஒரு சீடனாக மாறுகின்ற பொழுது அவருடைய வாழ்வில் மீண்டும் வசந்தங்கள் பிறக்கின்றன, நல்ல மனிதனாக மாறுகின்றார். நானும் நீங்களும் திருந்த வேண்டிய இடங்கள், திருந்த வேண்டிய எங்களுடைய நிலைப்பாடுகள் பல இருக்கின்றன. நாங்கள் மாற வேண்டும் விரும்புகின்றோம், ஆனால் நாங்கள் மாறுவதில்லை. கைவிட வேண்டும், ஆனால் நாங்கள் கைவிடுவதில்லை. நாங்கள் இவற்றை செய்யாமல் இருக்க வேண்டும், ஆனால் செய்து கொண்டிருக்கின்றோம். இப்படி எங்களுடைய உள்ளம் விரும்பினாலும் எங்களுடைய நடத்தையிலே நாங்கள் தவறு இழைக்கின்றோம். இந்த தவக்காலம் எங்களை பற்றி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அரிய சந்தர்ப்பமாக இருக்கின்றது. என்னென்ன ரீதியாக நான் என்னுடைய வாழ்விலே, என்னுடைய கொள்கைகளிலே, என்னுடைய மதிப்பீடுகளிலே, என்னுடைய நடத்தையிலே, என்னுடைய ஒழுக்க வாழ்விலே நான் மனம் மாற வேண்டுமோ அதையெல்லாம் ஆண்டவரை என்னிடம் வரவழைத்து அவருக்கு விருந்தோம்பல் செய்வது போல, அவருடைய பிரசன்னத்திலே, அவருடைய வல்லமையிலே, அவர் தருகின்ற வார்த்தையிலே நாங்கள் நம்பிக்கை வைத்து இறைவனோடு கூடவே இணைந்து என்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அத்தகைய உண்மையான மனமாற்றங்கள் எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இந்த நாளிலே எழ வேண்டுமென்று இறைவன் உங்கள் அனைவருக்கும் தன்னுடைய அருளை பிரசன்னத்தை தருவாராக. ஆமென். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். இறைவன் நமக்கு அளித்த அருட்கொடைகளில் ஒன்று நாவன்மை ஆகும். இந்த நாவின் மூலமாக மனிதன் உண்மை பேசுகிறான், இன்னும் ஒன்று பொய் பேசுகிறான். உண்மை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள் என சமூகத்திலே மதிக்கப்படுகிறார்கள். பொய் பேசக்கூடியவர்கள் சமூகத்திலே பொய்யர்கள் என அடையாளமிடப்படுகிறார்கள். எனவே நம்முடைய நாவன்மையை நாலு மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்தில் நாம் பயனளிக்கக்கூடிய ஒரு நாவாக நம்முடைய நாவை நாம் இறைவனிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் காலை நேரத்தில் இறைவனிடத்தில் இப்படி ஒரு அருமையான பிரார்த்தனையை கேட்பார்கள். இறைவா, பயனளிக்கக்கூடிய நல்லறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன்.
எனக்கும் அது பயனளிக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் பயனளிக்கக்கூடியதாக அந்த அறிவை நான் உன்னிடத்திலே இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும், பயனளிக்கக்கூடிய நல்ல அறிவை நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் என்று கேட்பார்கள். இரண்டாவதாக, உன்னுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய நல்ல பேச்சுக்களை பேசக்கூடியதாக என்னுடைய நாவன்மையை தருவாயாக என இறைவனிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக இரண்டு முக்கியமான வார்த்தைகளை சொல்லி பிரார்த்திக்கக்கூடிய வளமையை பெற்றிருந்தார்கள் என்றால் இந்த இரண்டிலும் எவ்வளவு ஆழமான அர்த்தங்கள் இருக்கிறது என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தில் இன்று பல பிரச்சனைகளுக்கு காரணமே மனிதன் பேசுகின்ற பேச்சுக்கள் தான். உண்மைக்கு பதிலாக பொய் பேசுவதும் புறம் பேசுவதும் மனித உள்ளங்களை தாக்கக்கூடிய அளவுக்கு கோள் சொல்லுவதும் இழிவான கேவலமான அசிங்கமான வார்த்தைகளை பேசுவதிலேயே இன்று மனிதன் தன்னுடைய நாவை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். நாவுக்கு ஓய்வென்பதே இல்லைதானே. மனிதன் எவ்வளவுதான் நோய்வாய்ப்பட்டு சோர்வடைந்து அவன் களைப்படைந்து ஓர் மூலையிலே உறங்கினாலும் மனிதனுடைய நாவு இப்போது பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. அதற்கென்று ஒரு ஓய்வு என்பது கிடையாது. யோசித்து பேச வேண்டும், பேசியதற்கு பிறகு யோசிக்கக்கூடாது. மனிதனுடைய தரம் பார்த்து பேச வேண்டும். பேசுகின்ற நேரத்திலே கண்ணியமான வார்த்தைகளை கனிவான வார்த்தைகளை கொண்டு இந்த நாவை கொண்டு நாம் பேசிக்கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மனிதனுடைய உடம்பிலே இரண்டு உறுப்புகள் இருக்கிறது. அந்த இரண்டு உறுப்புகளையும் அவன் பாதுகாத்து கொண்டால் அவனுக்கு சுவர்க்கத்தை பெற்று கொடுப்பது என் மீது கடமை என்று முஹம்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த இரண்டு உறுப்புகளில் ஒன்று மனிதனுடைய நாவு, இன்னும் ஒரு உறுப்பு மனிதனுடைய மர்மஸ்தானம். இந்த இரண்டு உறுப்பையும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவைகளை அனுமதி அளிக்காத விதத்தில் பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு நரகிலும் வேதனை இருக்கிறது, உலகத்திலும் இழிவு இருக்கிறது என்பதனை வலியுறுத்தி சொல்லியிருக்கிறார்கள். ஆக மனிதனுடைய நாவு என்பது இறைவன் தந்த ஒரு அருளாகும். உலகத்தில் எத்தனையோ பல மக்களை பார்க்கிறோம், நாவிருக்கின்றவர்களெல்லாம் பேசுகின்றார்களா? இல்லையே. ஆக இறைவன் நமது நாவை நமக்கு தந்திருக்கின்றான் என்றால் அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இறைவனிடத்தில் பிரார்த்திக்கக்கூடிய நாவாக நமது நாவன்மையை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு பயனுள்ள விதத்திலே பயனுள்ள பல அம்சங்களை பேசக்கூடியவர் நாவாக நமது நாவை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே ஒழிய அசிங்கங்களை பேசுவதை கொண்டு நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி விடக்கூடாது. சிரிக்கின்ற மக்களை அளவைக்கின்ற அளவுக்கு நம்முடைய நாவன்மையை நாம் பாவித்து விடக்கூடாது. சமூகத்தில் எத்தனை பல மக்கள் இன்று குழப்பத்திலும் கண்ணீரிலும் இருக்கிறார்கள். அத்தனைக்கும் அடிப்படை காரணம் மனிதனுடைய நாவாகத்தானே அடிப்படையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உண்மையான ஒரு மனிதன் அல்லது உண்மையான ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா? தன்னுடைய நாவினால், தன்னுடைய கரத்தினால், தன்னுடைய செயலினால் மற்றவர்களுக்கு இடையூறு கொடுக்காதவனே உண்மையான முஸ்லீம் என்று ஒரு முஸ்லீமுக்குரிய அடையாளத்தை, இலக்கணத்தை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். எங்களுடைய அயலவர்களில், எங்களுடைய மக்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? மனிதர்களில் சிறந்தவர் அயலவர்களோடு நல்லுறவை பேணக்கூடியவர்கள் என்று சொன்னார்கள். இன்று பார்த்தால் நாங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள் அடுத்த வீட்டில் இருக்கக்கூடிய அயல் வீட்டுக்காரர்களுக்கு கூட இடையூறு தரக்கின்ற அளவுக்கு சத்தமிட்டு பேசுகின்ற மக்களை பார்க்கிறோம். சத்தமாக சிரிக்கக்கூடியவர்களை பார்க்கிறோம். வீடுகளில் மட்டுமல்ல, பொது பயணங்களில் கூட, புகையிரத பயணங்கள், பேருந்துகளில், பொதுவான இடங்களில் இருக்கின்ற நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு இடையூறு தருகின்ற விதத்திலே சத்தமாக சிரிப்பதிலும் சத்தமாக பேசுவதிலும் தங்களுடைய நாவன்மையை மனிதர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாவு என்பது இறைவனிடத்தில் எங்களுக்காக நல்ல சுவர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக, அருளாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இதுவே இறைவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்ற ஒரு குணாதிசயமாக இருக்கிறது. அந்த நாவை நல்ல முறையில் பயன்படுத்தி ஈடேற்றம் பெறுவோமாக. மக்கள் மனங்களை நமக்கென்று ஒரு இடத்தை பெற்றுக்கொள்வதற்கு இந்த நாவை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்வோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.